Hi friends, welcome to Make Your Food. இன்னைக்கு நம்ம Make Your Food ல ரொம்ப ஹெல்தியான டேஸ்டியான அவல் உப்புமா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் சிகப்பரிசி அவல் ஒரு 3 கப் எடுத்துர்க்கேன். நம்ம எந்த அவல்ல வேணாலும் செய்யலாம். ஃபர்ஸ்ட் இத தண்ணி ஊத்தி லைட்டா அலசிக்கலாம். அலசிட்டு அதல தண்ணிய பிழிஞ்சிட்டு ஒரு பவுல்ல எடுத்துக்கலாம். அடுத்து ஒரு பான்ல 4 டேபிள்ஸ்பூன் போல எண்ணெய். எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா தாளிக்கிறதுக்கு கடுகு. கடுகு பொரிஞ்சிருச்சு. இப்ப 1/2 டேபிள்ஸ்பூன் உளுத்தம் பருப்பு, 1 டேபிள்ஸ்பூன் கடலை பருப்பு, அப்புறம் வேர்க்கடலை ஒரு 2 டேபிள்ஸ்பூன், காஞ்ச மிளகாய் ஒரு 2, கொஞ்சம் கறிவேப்பிலை இலை, இதெல்லாம் சேர்த்துட்டு லைட்டாக ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ அது கூட ஒரு 3 முந்திரி பருப்பை உடச்சி சேர்த்துக்கலாம். காரத்துக்கு ஏற்ப பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. நான் 2 சேர்த்துருக்கேன். அப்புறமா 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள். இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா பொன்னிறம் ஆகிற வரைக்கும் ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்புறமா சின்ன வெங்காயம் ஒரு 10 போல நறுக்கி வச்சுருக்கேன். அது வெங்காயம் லைட்டாக வதக்கிட்டு துருவிய கேரட் ஒரு 1/2 கப் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு, இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க அவலையும் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம். கலந்தாச்சு. இப்போ இதை மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் போல வேக விட்டுடலாம். இப்போ பாருங்கள் நல்லா வெந்து ரெடியாக இருக்குது. இதுக்கு மேலே கொஞ்சோண்டு நறுக்கிய கொத்தமல்லி இலை சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம பிளேட்டிங் பண்ணிடலாம். ரொம்ப ஹெல்தியான டேஸ்டியான அவல் உப்புமா ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் மேக் யுவர் ஃபுட்டுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மேக் யுவர் ஃபுட். பாய்.